Hey guys, this is Mohit Rajdev and you are watching your favorite reaction channel, Boysify Reaction. Hi Himani. Hi Mohit and hi everyone. Welcome back to our channel and here we are again with another video to react on. जिसके बारे में हमें of course Mr. Mohit बताएं. हाँ, क्योंकि मैंने बहुत टाइम से मैं थालापति विजय पे रिएक्ट करता आ रहा हूँ एंड ही इज़ माय फेवरेट हीरो इन तमिल इंडस्ट्री. और ये यार इनकी क्या बात कहूँ मैं, मतलब ये है ना, जब भी ये मूवी करते हैं अपनी, उसके बाद इनका एक ऑडियो लॉन्च होता है हिमानी. सो ऑडियो लॉन्च पर ही आज हम रिएक्ट करने वाले हैं इनकी, और ऑडियो लॉन्च का नाम है बिगिल. सो बिगिल ऑडियो लॉन्च पे आज हम रिएक्ट करेंगे हिमानी. एंड मैं अपने व्यूअर्स को बता दूं, ये 15 मिनट्स की ऑडियो लॉन्च है, तो आप ध्यान से सुनिएगा. और आई एम रियली एक्साइटेड टू रिएक्ट ऑन दिस. और हिमानी, और इसके बारे में मैं आपको बाद में बताऊंगा, इनकी इन्फॉर्मेशन बताऊंगा दूंगा आपको बाद में कि ये बिगिल मूवी एग्जैक्टली किस पर थी. पहले हम ये देखेंगे, राइट? हाँ, पहले ही हम देखेंगे. सो गाइस, शुरू करते हैं आज के वीडियो पर रिएक्शन, बिगिल ऑडियो लॉन्च पर रिएक्शन. उसके बाद आगे बात करेंगे. लेट्स गो. थैंक यू मैम. लुक एट द ऑडियंस. थैंक यू. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என் மனசனம் வெறித்தனா கருப்பா களையா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம், புள்ளிங்கோ இருக்காங்க வேற என்ன போனோராபடி ரசவனு பெண்ட என்னோட இல்ல மேல யாருக்கும் தவளுண்டு நீ இல்ல தவள தவே நில்லு என் ஆளு நண்பனி நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என் நம்ம சனம் வெறித்தனோ இன்னும் இப்போ லோக்கலுனா நம்ம கெத்தா எல்லோ என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான புள்ளிகளுக்கும் என்னுடைய நண்பா நன்றிகளுக்கும் என்னுடைய வணக்கம். உங்ககிட்ட இந்த வர்ற இந்த ஆடியோ தாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனு, வேற எதுவுமே இல்லை. உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில் வச்சு அழகு பார்க்குற ஒரே முதலாளி ரசிகன் தாங்க. வேற லெவல் நீங்க, வேற லெவல். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் விவேக் சாரோட சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறேன். நீங்க பொதுவாகவே இந்த குழி பறிக்கிற வேலையை எவனா செஞ்சா அவன் மேலே கொஞ்சம் கோபம் தானே வரும், ஆனா இவர் குழி பறிக்கிறப்ப மட்டும் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையே வருதுங்க. அந்த மரக்கன்று நடுறாருல்ல, அதை நான் சொல்ல வரேன். அது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு நடிகனா சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறாரு, ஒரு படி மேல போய் செயல்லையும் இறங்கிட்டாரு, செயல்படவும் வச்சுட்டாரு. சூப்பர் சார். யோகி பாபு அவர்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவருடைய புது வீட்டு கிரக பிரவேசத்துக்கு கூட அவரால் போக முடியல, அந்த அளவுக்கு பிஸியா. நல்ல விஷயம்தான். அவருக்கு வந்து இப்ப பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்காவது கரெக்டான டைமுக்கு போயிடுங்க யோகி. வீடு யார் வேணாலும் கட்டலாம், தாலி. யா மிஸ்டர் இயக்கம்ஸ், அட்லி சுட சுட ஆவி பறக்குங்க, அது இட்லியா இருந்தாலும் சரி அட்லியா இருந்தாலும் சரி. இந்த நாலு பால்ல ரெண்டு ஹேட்ரிக் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது ஒரு இயக்குனராக அவருடைய முதல் மூணு படங்கள் முதல் ஹேட்ரிக் இல்லையா? இப்போ அவருடைய இந்த நாலாவது படம் பிகிலும்
நல்லா போச்சுன்னு வைங்களேன். என்னோட சேர்ந்து அவருக்கு ரெண்டாவது ஹேட்ரிக். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன், நாலு பால்ல ரெண்டு ஹேட்ரிக்ன்றது. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நண்பா. நான் வந்து பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயர்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணேன். அந்த பாய்ஸ் முனிவேல், லியோ தாமஸ் கிட்டேருந்துலாம் நான் வந்து கற்றுருக்கிறேன். ஸோ தேங்க்யூ பாய்ஸ், அண்ட் ஐ மிஸ் யூ ஆல் மை சிங்கப் பென்னேஸ். லைஃப் கூட ஃபுட்பால் கேம் மாதிரி தாங்க. நாம் கோல் போட ட்ரை பண்ணுவோம், அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே ஒன்று வரும். சமயத்தில் நம்ம சைடு இருக்கிறவனே சேம் சைடு கோல் போட்டுருவான், என்ன பண்ணுறது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும், என்னென்னா, நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே, நீங்கள் நீங்களாகவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. புச்சுந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அண்ட் எஸ், த ஹீரோ ஆஃப் திஸ் ஈவெண்ட் ரஹ்மான் சார். சும்மாவே அவர் பாட்டு வெறித்தனமா இருக்கும், இதுல வெறித்தனம்னு ஒரு பாட்டை போட்டு நான் பாடின அந்த ஒரு ஒரு செஷன் இருக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அப்படியே தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு அப்படியே சரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு சரி இன்னைக்கு போய் ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு ஸ்டுடியோ போனேன். போனவுடனே கேட்டேன், சார் எங்கே அப்படின்னு. சார் மும்பையில் இருக்கார். அப்பாட அவர் அங்கேயே இருக்கட்டும் சரின்ட்டு நான், அவருடைய டீம் எல்லாம் இருந்தாங்க, லைக் கார்த்திக், சுரேஷ், விவேக், அட்லி எல்லாம் இருந்தாங்க. நான் பாடிட்டேன், பாடிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இல்லைன்னா மாற்றிருங்க, நமக்கு தானே தெரிய போகுது, நமக்கு பாட்டு தான் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 3-4 டேஸ் கழிச்சு அட்லி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ரஹ்மான் சார் உங்களை கூப்பிட்டு விட்டாரு. என்னடா சொல்ற, எதுக்குடா அண்ணே. அட்லி வந்து நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போறாரு, அண்ணா அண்ணா வாங்கண்ணா அண்ணா போலாண்ணா அண்ணா வாங்கண்ணா, நம்ம தான் அண்ணா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போனால் அங்கே ரஹ்மான் சார் இருந்தார். இருந்துட்டு வாங்க பாட்டு கேட்டால் நல்லா பாடியிருக்கிறீங்க, ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, நல்லா தானே பாடியிருக்கேன்னு சொன்னார். திருப்பி ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாரு. நான் கேட்டேன், சார் மறுபடியும் முதலந்தா சார், இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டுட்டு கண்ணாடிக்கு அந்த பக்கம் தான், கண்ணாடிக்கு இந்த பக்கம் ரஹ்மான் சார். ரெண்டு மூணு லைன்லாம் பாடிலாம் காமிச்சதெல்லாம் செம்ம ஃபீல். அது ஒன்று லைக் இந்த லைன் வரும்ல, லைக் கருப்பா களையா இருப்போம் அப்படிலாம் பாடி காமிச்சாரு. எனக்கு அப்படியே ஏசி ரூம்ல வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த கண்ணாடி வழியா இல்ல சார், சார் நம்ம இதெல்லாம் வராது சார். இல்லை அவர் வந்து இல்லை நீங்க ட்ரை பண்ணுங்க நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெக்கார்டிங் செஷனுங்க லைஃப் டைம்ல சான்ஸ் இல்லைங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் திஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. யா, அண்ட் சிங்கப்பெண்ணே, அந்த லிரிக்ஸ், அந்த வேல்யூ, அந்த லைன்ஸ், அண்ட் விவேக், யூ ஆர் ஒன் வேற லெவல் மேன். அண்ட் யா, தெரிஞ்சு எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சார் சார் எங்களுக்காக பாடலாம் செஞ்சிட்டீங்களே சார் இன்னைக்கு, அது வந்து ரொம்ப ஹாப்பி மூட்ல நீங்க இருக்கீங்கன்னு கிளியரா எங்களுக்கு தெரியுது. Awesome, awesome. அதாவது இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன நாங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம்னா, தளபதி வந்து ஒரு பாடகரா 25 வருடம் அவரோட இசை பயணத்தை இந்த வருடம் முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மகிழ்வான விஷயம். அதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு அவர் நமக்காக பாடின விஷயம். சார் வி ஆர் சோ சோ ஹாப்பி நீங்க செஞ்ச விஷயங்கள்ல நீங்க வந்து பேசி போயிடுவீங்க. பட் இந்த தடவை ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஓபன் டாக் உங்களோட நாங்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் சிம்பிளா சொல்லிடுறேன், ஒரு 2-3 கேள்வி இருக்கு நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அதுல முதல் கேள்வி என்னன்னா, இது நீங்க நிச்சயமா அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, ஆன்லைன்ல வந்து நிறைய இந்த ஹேட்டர்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இது நிறைய இருக்குண்ணா. இதை பத்தி இனிமே நீங்க சொன்னீங்கன்னா எல்லாருமே அதை கேட்பாங்க,
அத பத்தி முக்கியமா எல்லா ஃபேன்ஸ்க்கும் நீங்க சொல்லணும்னு தான் இங்க சொன்னா சாத்தே எஸ் இல்ல அது வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் அதை தாண்டி போகும்போது தான் அது கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஒரு வாட்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாராம். அப்ப கூட ஒரு அமைச்சரும் அவரோட கார்ல சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக கலைஞர் அவர்களை பத்தி கொஞ்சம் தப்பா பேசிட்டு வந்திருக்காரு அந்த அமைச்சர். உடனே எம்ஜிஆர் அவர்கள் வண்டியை நிப்பாட்டி, எனக்கும் கலைஞர் அவர்களுக்கும் 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா அவர் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர், அவரை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களேன்னு சொல்லி அவரை கண்டிச்சு விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதான் என்னன்னா, எதிரியா இருந்தா கூட மதிக்கணும்ன்ற அந்த நாகரீகம். நீங்க யார சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும். இதை நான் சொல்லணும், ஒரு மாதிரி ஏட்டிக்கு போட்டியா எதுவும் பண்ணாம யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம ஒரு மாதிரி ரொம்ப மெச்சூர்டா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அண்ட் இதுக்கெல்லாம் உங்க நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு உங்களை சுத்தி நடக்கிற இந்த சமூக பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து சொல்றேன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய அந்த அது என்ன மாதிரி அந்த ஹேஷ்டேக் சாரி அந்த ஹேஷ்டேக் அந்த ட்ரெண்ட் பண்றது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் பிரயோஜனமா வச்சு இருக்கும். பிகில் பத்தி கொஞ்சம் பேசலாம் சார். பிகில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிலிம், இனி வரப்போற எதிர்கால யங்ஸ்டர்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் ரீதியா ஏதாவது அவங்க சக்சஸ் பண்றதுக்கு உங்களோட ஒரு ஃபியூ சஜஷன்ஸ் கொடுக்க முடியுமா? என்ன பண்ண வேணாம்னு மட்டும் சொல்றேன், அரசியல்ல பூந்து விளையாடுங்க, விளையாட்டுல பூந்து அரசியல் பண்ணாதீங்க. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன், இதனை மறந்துற போயிருப்பா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கதை ஆரம்பிக்கிட்டப்பா அறிஞ்சிட்டு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒன்னும் பயப்பட வேணாம், திருக்குறள் தான். அதாவது இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும் என்றாய்ந்து இத்தனை பேரில் இவனால் முடியும் என்று அதனை அந்த செயலை அவன் கண் விடல். அவன்கிட்ட விட்டுட்டு விளையிடணும். இப்ப மாத்தி கீத்தி விட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பூக்கடையில் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான், ஒரு பொக்கே ஷாப்புன்னு வைங்களேன், அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். திடீர்னு அவனுக்கு அங்கே வேலை போயிடுச்சு. அவன் எங்கே வேலை பார்த்தானே தெரியாமல் அவன் கொஞ்சம் வேண்டப்பட்ட பையனாக வேற போயிடுறான். ஸோ அவனை கொண்டு வந்து ஒரு பட்டாசு கடையில் ஒரு வெடி கடையில் உட்கார வச்சிடறானுங்க. ஒரு வெடி கூட விற்கலையா, என்னடான்னு பார்த்தா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வாளியில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு பட்டாசு மேலே தெளிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். பூக்கடையில் தெளிக்கிற மாதிரி தொழில் பக்தி, அது அவனை விட்டு போல, இது யார் மேல தப்பு? ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் இந்த வேண்டியவன் வேண்டாதவன் இதெல்லாம் விட்டுட்டு திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆளுங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன, எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்க கரெக்டாக உட்கார வச்சுக்கினான். இந்த கோல்ட் மெடல் எல்லாம் தானா வருமா? ஃபேபுலஸ் சார், பட் உங்களோட ஒரு படம் ரிலீஸ்னா எங்க எல்லாருக்குமே அது ஒரு திருவிழா சார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கர கொண்டாட்டமா நாங்க பாக்கும்பொழுது ரிலீஸ் சமயத்துல சில வருத்தமான விஷயங்களும் நடக்குது. உங்களோட ஃபேன்ஸ் உங்களுக்காக ஆசையா வைக்கிற அந்த போஸ்டர்ஸை கிழிக்கிறாங்க. தியேட்டர்ல ரிலீஸ் சமயத்துல வரவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, ஒரு அஜிடேஷன், ஒரு மன வருத்தம், அப்செட்டா, டிசப்பாயின்மெண்டோட. இந்த மாதிரி விஷயங்களை உங்க ஃபேன்ஸ் உங்க கிட்ட வந்து சொல்லிருக்காங்களா சார்? சந்தோஷமா அப்படியே அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி அப்படியே பொலிட்டிக்கல் ட்ரைவ் ரம்யா சார் ப்ளீஸ்
கண்டிப்பா வருத்தம் தாங்க. அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்களோ அதே அளவு வருத்தம் எனக்கும் தான். அந்த தியேட்டருக்குள்ள சில அவங்க சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் பண்றாங்க. நானும் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், ஏன்பா இதெல்லாம் பண்றீங்கன்னு. ஆனா கேக்குற மாதிரி இல்லை நீங்க. ஸோ கம்மிங் டு யுவர் பாயிண்ட் இஸ் என்னுடைய ஃபோட்டோவை கிளிங்க, பேனர் ஓடிங்க எனக்கு பத்தி ஒன்றும் இல்லைங்க. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது. அந்த தியேட்டருக்குள்ள அவங்க ஒரு அவங்களோட ஒரு ஆசைக்காக சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. பட் அதையெல்லாம் வந்து அவங்க எவ்வளோ ஒரு பெயினோட வச்சுருப்பாங்க, எவ்வளோ ஒரு சிரமத்தோட அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கோபம் வர்றது நியாயம்தானே? அவங்க கேள்வி கேட்கறது நியாயம்தானே? அதுக்காக அவங்கள போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து நான் ஒரு ரிக்வெஸ்டாக தான் கேட்குறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃப்யூச்சரில் கொஞ்சம் தவிர்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். இவ்வளவு ஹார்ட் வார்மிங்கா நம்ம கிட்ட வந்து பயங்கர பர்சனலா பேசின விஷயங்களுக்காக சார், உங்களுக்காக வந்து உங்களை ஸ்மைல் பண்ற மாதிரி நாங்க ஒரு மீம் இப்போ உங்களுக்காக காமிக்க போறோம். ஒரு சின்ன சர்ப்ரைஸ். Please let's watch it. ஒரு வைரலாக போன ஒரு விஷயம் அப்படின்றதுனால இத வந்து சார், what do you feel சார் அத பாக்கும்போது? இத பாக்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு ஆணியும் அதுதான் தோணுது. அந்த ஃபோட்டோவில் நான் எப்படி சிரிச்சுட்டு இருந்தேனோ அப்படி தான் அந்த சீன் எடுக்கும் போதும் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சூர்யா வந்து அவர் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு, பட் என்னால் முடியல. ரொம்ப கஷ்டங்க அந்த வடிவேல் சாரோட விவேக் சாரோடலாம் நடிக்கிறது. ஐயோயோ ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்போ அந்த சீனை பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து அந்த பக்கம் திரும்பி தான் நின்றுருப்பேன். செவத்து பக்கம் திரும்பி ஏதோ வேலை செய்கிற மாதிரி ஏதோ செஞ்சுட்டு இருந்திருப்பேன். அப்படி தான் அந்த சீனே முடிஞ்சது. யா அண்ட் நேசமணி நான் என்னுடைய one of my favorite padangalla friendsum. Yeah, thank you sir, thank you for sharing all your experiences. So this was an audio launch. Himani, kafi janne ko mila is actor ke bare mein ki kitne down to earth hai. Mujhe ek bahut achhi baat jo lagi wo ye lagi कि नॉर्मली मैंने सेलिब्रिटीज़ को कभी भी रियलिटी शो पे या ऑन स्टेज, कभी भी फ़ोन में, टीवी पे, इंटरनेट पे, कहीं पे भी देखा है, तो दे ऑलवेज यू नो कंसिडर अस एज देयर फैंस, राइट? बट व्हेन ही स्टार्टेड हिज स्पीच ही सेड माय डियर मेल एंड फीमेल फ्रेंड्स. फ्रेंड्स नॉट फैंस. हाँ एग्जैक्टली. तो वो जो एक वर्ड है ना, मतलब आप कहते हो ना कि आपको छोटी छोटी चीज़ों से ही किसी का कुछ पता चलता है. बड़ा तो हम बहुत अच्छा दिखा सकते हैं, बट इंटरनली हम कैसे हैं, हमारा नेचर क्या है, वो हमारी छोटी छोटी एक्टिविटीज़, छोटे छोटे वर्ड्स से पता चलता है. एंड दैट्स व्हाट ही इज, इतने हम्बल, इतने डाउन टू अर्थ.